ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது எக்ஸாம்பிள் 10.29 லெவன்த் மேத்ஸு எக்ஸ்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றை பொறுத்து டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்கொயர்டை வகையிடுக. ஸோ எதை பொறுத்து? இதை பொறுத்து. இதை பொறுத்து அப்படிங்கிறப்ப அது வந்து கீழே வந்துடும், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. எதை நம்ம வகையிடணும்? இதை வந்து வகையிடணும். அப்போ இது வந்து மேலே எழுதணும். ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ இதை வந்து படிச்சுப்பார் எப்படின்னு. இதை எப்படி ரீட் அவுட் பண்ணலான்னா, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன். ஸோ ஃபைண்ட் த டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு அப்படிங்கிறது எங்கள் கடைக்கு நமக்கு டினாமினேட்டரில் வரணும். அப்புறம் எதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோமோ அது வந்து நியூமரேட்டரில் வரணும். ஸோ ஒன்றை வந்து நம்ம யூன்னு வச்சுக்கிறோம், மற்றொன்றை இதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் வி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது டி, இதை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் யூ, இதை நம்ம வின்னு வச்சுக்கிறோம். ஸோ டியு பை டிபி வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டியு பை டிவி ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம், டியு பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பை டிவி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் ஓவர். ஸோ தட் இது நம்ம வந்து இதை எதுன்னு யூன்னு வச்சுக்கிறோம், டேன் இன்வர்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ்கொயர் இதை வந்து யூன்னு வச்சுட்டோம். அப்போ இதுபடி நம்ம என்ன கண்டுக்கலாம், டியூன்னு போட்டு இங்கே வேரியபிள் எக்ஸ்ன்னு இருந்தால் இந்த இடத்துல என்னென்னு போடணும், டிஎக்ஸ்ன்னு போடணும். ஸோ இந்த யூ நமக்கு இங்கே மேலே வரும், இந்த எக்ஸ் எங்கே வரும், கீழே, இட் வில் கம் டவுன். அப்போ டேன் இன்வர்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன் ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ்கொயர். வி நோ த ஃபார்முலா, இந்த இடத்துல ஃபார்முலா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ்கொயர் இன்ட்டு இதை மறுபடியும் டிஃப்ரென்சியேஷன் பண்ணும். ஏன்னா இங்கே ஒன் ப்ளஸ் எக்ஸ்கொயர்டு இருக்கே, இங்கே ஒன் ப்ளஸ் எக்ஸ்கொயர்டு இருக்கே ஓவர்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வெறும் இப்போ சப்போஸ் இப்படி இருந்தால் தான் இது கரெக்டு. பட் இப்போ நமக்கு எப்படி இருக்குதுன்னா, இந்த மாதிரி இருக்கிறப்போ இதை மறுபடியும் நம்ம திரும்ப என்ன பண்ணணும், டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், இன்ட்டு இந்த இடத்துல நம்ம டி பை டிஎக்ஸ் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்கொயர்ட் எக்ஸை தவிர வேறு எது இருந்தாலும் அதை திரும்ப டிஃப்ரென்சியேட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இதனுடைய டிஃப்ரென்சியேஷன் ஒன்னோட டிஃப்ரென்சியேஷன் ஜீரோ, எக்ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் டூ எக்ஸு. ஸோ இதோட ஆன்சர் டூ எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், டியு பை டிஎக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது டிவி பை டிஎக்ஸு. எதை நம்ம வின்னு வச்சுக்க போகிறோம், வி ஈக்குவல் டு எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. அப்போ டிபி, இந்த எக்ஸ் எங்கே வரும், கீழே வரும் இல்லையா. ஸோ டிபி பை டிஎக்ஸ், எக்ஸ்கொயர்டினுடைய டிஃப்ரென்சியேஷன் டூ எக்ஸ், எக்ஸனுடைய டிஃப்ரென்சியேஷன் ஒன்று, ஒன்னோட டிஃப்ரென்சியேஷன் ஜீரோ. ஸோ இப்போ டிபி பை டிஎக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம், இங்கே டியு பை டிஎக்ஸ் இதுதான் டியு பை டிஎக்ஸ். ஸோ இதோட ஆன்சர் 2x பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு இன்ட்டு டிஎக்ஸ் பை டிவி. நம்மக்கிட்ட இருக்கிறது டிவி பை டிஎக்ஸ். அப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கில் இருக்குது. அப்போ இங்கே ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன், எதுவுமே கேன்சல்லாம் ஆகாது. இதே இதையும் கேன்சல் பண்ணிடக்கூடாது, தட் இஸ் ராங். ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, ஒன் இருக்குது. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 2x பை 2x ப்ளஸ் ஒன், இப்போ மீதி என்ன இருக்குது, ஒன் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இடத்துல என்ன எழுதிக்கலாம், டியு பை டிவி அப்படின்னு சொல்லி எழுதணும். தேங்க்யூ.